இன்று நாம் பார்க்க இருக்கும் ஆலயம் வறுமையால் தன்னையும் தன் பிள்ளைகளையும் கொன்ற தெய்வமான நல்லதங்கால் கோயிலை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க இருக்கிறோம். வாங்க இன்னைக்கான வீடியோக்குள்ள போகலாம். விருதுநகர் மாவட்டம் வத்ராயிருப்பு அருகில் அர்ச்சனாபுரம் என்ற ஒரு அழகிய கிராமம் உள்ளது. மா, தென்னை, வாழை, வயல்வெளிகள் என எத்திசை பார்த்தாலும் பசுமை, வானம் பொய்க்காத வளமான பூமி. இந்த ஊருக்கு இன்னொரு அடையாளமும் உண்டு. நல்லதங்கால் எனும் பெண் தெய்வம் தோன்றியது இவ்வூரில்தான். நல்லதங்கால் பிறந்தது 15 நூற்றாண்டில். நல்லதங்காலின் தந்தை ராமலிங்க ராஜா, தாயார் இந்திராணி, அண்ணன் நல்லதம்பி. நல்லதம்பி தனது ஒரே ஒரு தங்கையை மிகவும் பாசமாக வளர்த்து வந்தார். இவர்களின் தாயும் தந்தையும் சிறுவயதிலேயே இறந்து விட்டார்கள். மானாமதுரை ராஜா காசிராஜனுக்கும் நல்லதங்காலுக்கும் திருமணம் நடந்தது. சித்திரை மாதம் நடந்த இந்த கல்யாணத்தை கண்டு அனைவரும் திகைத்தனர். பனைமரம் பிளந்து பந்தக்கால் நட்டார்கள். தென்னை மரம் பிளந்து தெருவெல்லாம் பந்தலிட்டார்கள். வேலி நிறைய வெள்ளாடுகள் கொடுத்தான். பட்டி நிறைய பால் மாடுகள் கொடுத்தான். அனைத்து வகையான பாத்திரங்களும் தங்கத்தால் கொடுத்தார். அண்ணன் மீது அளப்பெரிய அன்பு கொண்ட நல்லதங்கால் அழுத கண்களோடு கணவன் காசிராஜனுடன் மானாமதுரை சென்றார். நல்லதம்பிக்கும் திருமணமானது. மனைவியின் பெயர் மூலி அலங்காரி. அவளை திருமணம் செய்ததில் இருந்து தங்கையை பார்க்க ஒரு நாளும் அவள் அனுமதிக்கவில்லை. இங்கே மானாமதுரையில் மலையே இல்லை. 12 வருடங்களாக வயல்களில் விளைச்சலே இல்லை. நல்லதங்காலுக்கு 7 குழந்தைகள் பிறந்தது. 4 ஆண்கள், 3 பெண் குழந்தைகள். வறுமையின் பிடியில் நல்லதங்காலின் குடும்பமும் சிக்கியது. சீதனமாக கொண்டு வந்த அனைத்தையும் விற்று குழந்தைகளுக்கு உணவு அளித்து வந்தார். அனைத்தும் தீர்ந்த நேரத்தில் குழந்தையும் 2 நாட்களாக சாப்பிடவில்லை. இதனால் அண்ணனிடம் சென்றால் குழந்தை பசி தீரும் என நம்பிய நல்லதங்கால் மானாமதுரையில் இருந்து அர்ச்சனாபுரத்திற்கு குழந்தைகளை அழைத்து கொண்டு சென்றால் நல்லதங்கால் நடந்தே வந்த அந்த நிலையை கண்டுவிட்டான் நல்லதம்பி. தங்கையின் நிலையை கண்டு நெஞ்சம் நொந்து நடந்த கொடுமைகளை கேட்டறிந்தான். நான் வேட்டைக்கு செல்கிறேன், நீ வீட்டுக்கு செல், உன் அண்ணி உன்னை நன்றாக கவனிப்பாள் என கூறி அனுப்பி வைத்தான். அண்ணன் இல்லாத வீட்டிற்கு செல்ல மனமில்லாமல் அழுது கொண்டே சென்றாள் நல்லதங்கால். ஆனால் அங்கோ நடந்ததே வேறு. அங்கு அவளின் அண்ணி கதவை கூட திறக்காமல் பல மணி நேரம் கழித்து திறந்தாள். ஏன் இங்கு வந்தீர்கள் என கேட்டாள். நல்லதங்கால் நடந்த கதையை கூறினாள். அவளின் கதைகளை கேட்டறிந்து இங்கேயே இருந்து விடுவீர்களா என பயந்து கேட்டாள். அன்னி, சாப்பிட ஏதாவது கிடைக்குமா? குழந்தைகள் 2 நாட்களாக பசியிலேயே உள்ளது. ஏதாவது இருந்தால் கொடுங்களேன் என கேட்டாள். அங்கே கொட்டி கிடந்த 1000 மாங்கனிகளில் இருந்து 2 அழுகிய மாங்கனிகளை எடுத்து கொடுத்தாள். அண்ணன் வருவான் என கூறி சென்று 3 நாட்களாகியும் வரவில்லை. குழந்தைகள் சரியாக உணவருந்தாமல் பசியில் வாடின. குழந்தை பசியில் வாடுவதை பார்த்து அவளால் தாங்க முடியவில்லை. உயிரை போக்கிவிடலாம் என்ற முடிவுக்கு சென்றால் நல்லதங்கால் 7 குழந்தைகளையும் அழைத்து கொண்டு ஊருக்கு அருகில் இருக்கும் ஒரு வயலில் இருந்த ஒரு கிணற்றிற்கு சென்றாள். சென்று அவள் தன் கணவர் வந்தால் தன்னை கண்டறிய தனது தாலியை கழற்றி அருகில் இருக்கும் மரத்தில் மாட்டிவிட்டு அண்ணன் வந்தால் கண்டறிய குழந்தைகளுக்கு பால் கொடுக்கும் சங்கினை வைத்தாள். ஒவ்வொரு குழந்தையாக கிணற்றில் தூக்கி போட்டால் அதனை பார்த்து பதறிய குழந்தைகள் அவளின் கால்களை பற்றி கொண்டு அழுதது. ஆனால் அவள் 7 குழந்தைகளையும் கிணற்றில் போட்டு தானும் விழுந்து உயிர் நீத்தாள். உயிர் நீத்த நல்லதங்கால் இங்கேயே அவளை ஊர் மக்கள் தெய்வமாக வழிபட துவங்கினர். அவள் இறந்த நிலையை கண்ட அவளின் அண்ணனும் அக்கணமே இறந்தான். அவருக்கும் அருகில் கோவில் உள்ளது. அவளது 7 குழந்தைகளையும் தெய்வமாக வழிபடுகின்றனர் ஊர் மக்கள். இந்த குழந்தைகளுக்கு பொறி மிகவும் பிடித்தமான ஒன்றாக இருப்பதால் ஆலயத்திற்கு வரும் மக்கள் பொறியையும் பிஸ்கட்டையும் வாங்கி வருகிறார்கள். இந்த ஆலயத்தில் ஆனி மாதம் பொங்கல் திருவிழா நடக்கிறது. மாதம் தோறும் பௌர்ணமி பூஜையும் நடக்கிறது. நல்லதங்கால் பட்ட துன்பம் இந்த உலகம் மறக்காது. அருள் தரும் அன்னை நல்லதங்கால் சன்னதிக்கு வந்து அருள் அடைவீர்களாக.
இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கதை ஒன்று கேளு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.